இன்று அக்டோபர் மாதம் 24 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் எங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் எங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம். அவரன்றி வேறில்லையே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. போற்றுவே என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என் ஆளுமே. என் வாழ்விலே போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என் ஆளுமே. என் வாழ்விலே காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தாடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதி தேடி அலைகின்ற எங்களை தேற்றுகிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகர் ஆகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்கி ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகிறேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அன்பு ஆண்டவரே, வல்லமையின் தேவனே, இரக்கத்தின் ஆண்டவரே, எருசலேம் நகரை பற்றிய அன்று இஸ்ராயல் மக்கள் இப்படியாய் பாடினார்கள். எருசலேம் நகரம் கடவுள் வாழும் இல்லம் என்று நம்பினார்கள். எருசலேமில் கடவுள் குடிகொண்டிருக்கிறார், அது வாழும் என்னாலும் வாழும் என்றும், அங்கு நீதி வழங்கப்படும் என்றும் நம்பினார்கள். தாவீதின் வீட்டாரின் அரியணை எருசலேமில் உள்ளது. ஆம் ஆண்டவரே, நித்தியத்திற்கும் கடவுள் நீர், நித்தியத்திற்கும் வாழ்கிறவர் நீர், நிலையாய் நிற்கின்றவர் நீர். நீர் எருசலேமில், அந்த எருசலேம் நகரத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பாடுகின்றார்கள், ஜெபிக்கிறார்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக என்று வாழ்த்துகின்றார்கள். எருசலேம் இன்றும் போராட்டத்துக்குள் இருக்கிறது. எருசலேம் வாழ் மக்களுக்கும் கடவுளை சார்ந்திருப்போருக்கும் என்றென்றும் போராட்டமும் கஷ்டமும் மிரட்டலும்
அநீதியும் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம் திருமுன்னிலையில் வந்து நிற்கின்றோம். ஆண்டவருடைய முற்றத்திற்கு வாருங்கள், அவரை வாழ்த்துங்கள், அவரை போற்றுங்கள் என்று அழைக்கின்றார் நம் தேவன். வாஞ்சையோடு நாமும் ஆலயத்தினுடைய முற்றத்திற்கு வந்திருக்கிறோம். எருசலேம் நகரம் என்று அது வெறும் நகரம் அல்ல, நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளம் கடவுள் வாழும் எருசலேமோ இன்று நமக்கு நமது உள்ளம். நமது உள்ளத்துக்குள் ஆண்டவர் வந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். ஆண்டவரே, வாரும் வாரும், எங்களுக்குள் வாரும், எங்களை நோக்கி வாரும், எங்களை ஆசீர்வதியும் எங்களை கைவிடாதேயும். தேவனே, இறைவா, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரே, சமாதானமாய் வாழ கற்றுக் கொடுத்தவரே, உம்முடைய பிறப்பில் அறிவித்த செய்தி சமாதானம். நீர் உயிர்த்த பின்பும் சீடர்களுக்கு முதலாக பேசியது உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று வேண்டுகிறோம். இந்த காலை பொழுதில் உலக சமாதானத்திற்காய் மன்றாடுகிறோம், உலக சமாதானத்திற்காய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இன்று கூட நீர் எங்களை பார்த்து சொல்கின்றீர். திருப்பாடல் 122 இப்படியா எங்களுக்கு வாழ்த்து சொல்கின்றீர். உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. கோட்டை, எது நம்முடைய கோட்டை? நாம் கட்டிருக்கும் பெரிய வீடா? வீடு மட்டுமல்ல, நம் உள்ளம். நம்முடைய உள்ளத்துக்குள் அமைதி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகின்றார். அமைதியின் தெய்வம் நாம் அமைதியோடு வாழ விரும்புகின்றார். உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக என்று ஒருவருடைய உள்ளம் அமைதியாக இருக்கும் போது, ஒருவருடைய உள்ளத்தில் அமைதி தங்கும் பொழுது, வீடு முழுவதும், நாடு முழுவதும், தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் அமைதி வந்து தங்கும். ஆகவே தன் ஆண்டவர் 127 சங்கீதத்தில் 7-8 வசனங்களில் இப்படியாய் பேசுகின்றார். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் தேவன் நம்மை எப்பொழுதும் வாழ்த்துகின்றவர். நாம் வளமோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரே நபர் நம்முடைய தெய்வம்தான், நம் இயேசு. நமக்குள் சமாதானம் இருக்க வேண்டும். நம் சிந்தனைக்குள், நம் சொல்லுக்குள், நம் செயலுக்குள், நம் வாழ்க்கையில் நம் உள்ளார்ந்த சமாதான வேண்டும், சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மிகவும் ஆசைப்படுகின்றார். நம் கடவுளாகி ஆண்டவருடைய இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுகிறேன் என்கின்றார். அப்பா, பிதாவே, பிதாவே, இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று எங்களுடைய உலகத்தை பாரும், எந்த நிலைக்கு தள்ளப்பட்டு கிடக்கிறது. இன்று எங்களுடைய உலகம் ஆண்டவரை வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடக்கிறது. இயேசுவே, இந்த உலகத்தை உற்று நோக்கி பாரும், எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களுக்கு மனம் இறங்கும், எங்களை கைவிட்டு விடாதையும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, உமது அமைதிக்காகத்தான் ஏங்குகின்றோம். அமைதியற்ற உள்ளம், அமைதியற்ற குடும்பங்கள், அமைதியற்ற நாடு, அமைதியற்ற உலகம், போர்வெறி, கொலைவெறி, களியாட்டம், பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், பிளவுகள், ஒருவரை ஒருவரை புண்படுத்துதல், ஒருவரை ஒருவரை ஏற்காத நிலை, இவையெல்லாம் சமாதானம் இல்லாத நிலையைத்தான் காட்டிக்கொண்டிருக்கின்றது. இன்று இந்த காலை பொழுதில் இயேசுவே, உலக சமாதானத்திற்காய், எங்களுடைய தேசத்தின் சமாதானத்திற்காய், எங்கள் குடும்பங்களின் சமாதானத்திற்காய், ஏன் என் உள்ளத்தில் உம்முடைய சமாதானம் முற்றிலும் நிலைத்திருக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மீது மனமிறங்கும். இயேசுவே, எங்களுக்கு கருணை காட்டும். எங்களை முற்றிலும் பார்க்கிறவர் நீர், எங்களை தேடி அலைகிறவர் நீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. எங்களை தொடும், எங்களை தொடும், உமது வல்லமையை தாரும். அன்று அப்போஸ்தலர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீரே, இன்று எங்களுக்கும் அந்த சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, தாரும். நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 13 1-9 வசனங்களில் நீ பேசுகின்றீர். அப்பா, பிதாவே,
இதோ மனம் மாறாவிட்டால் நமக்கு உங்களுக்கு அழிவே என்று. இயேசு இப்படியாய் சொல்கின்றார், உங்களுக்கு நான் சொல்கின்றேன், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே ஆவீர்கள் என்கிறார். இயேசு நம்மிடம் விரும்புவது குற்றப்பழியிலிருந்து, குறைகளிலிருந்து, தீமைகளிலிருந்து, பாவத்திலிருந்து எழுந்திருக்க மனம் மாற நம்மை அழைக்கின்றார். பாவம் நமக்குள் குடிகொண்டு இருக்கும்போது சமாதானம் நம்மில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆம், பாவத்திலிருந்து எழுந்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். உன் குற்றம்தான், உன் பாவம்தான் உனக்கும் எனக்கும் இடையே பெரிய இடைவெளியை உண்டாக்குகிறது என்று சீராக்கு புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய குற்றங்களை இன்று ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாவத்தினால் சாபத்தினால் நாங்கள் இன்று மடிந்து கிடக்கிறோம் ஆண்டவரே, வீழ்ந்து கிடக்கிறோம். இதோ காய்க்காத அத்திமரம் காய்க்கவில்லை, அதை வெட்டிவிடலாம் என்று சொல்லும்போது, இதோ இல்லை, இன்னும் அந்த மரத்தை ஒரு வருடம் விட்டு வைப்போம், அதை கொத்தி கிளறி அதற்கு நல்ல உரம் போட்டு பார்ப்போம், அதன் பின்னும் அது காய்க்கவில்லை என்றால் அதை வெட்டிவிடலாம் என்று ஓமையை, காய்க்காத அத்திமரத்தின் ஓமையை ஆண்டவர் இயேசு என்று நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் உயிர் வாழ்கிறோம் என்று மறைக்கும் என்றால் மகாப்பிரிய ஆண்டவருடைய கிருபை, இந்த கிருபையினால் வாழ்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை பார்த்தும் பாராமலும் இருக்கிறபடியினால் நாம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே எம் தேவனே, ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த காலை பொழுதில். இந்த காலை நன்றி பலியை உமக்கு செலுத்தும் போது ஆண்டவரே மனமுவந்து நாங்கள் செலுத்துகிறோம். இதோ பாவத்தை விட்டு எழுந்திருக்க, பாவ சூழ்நிலைகளை விட்டு எழுந்திருக்க, இதோ மாஸ் மீடியா மற்ற வானொலி காட்சிகள் ஆண்டவரே எத்தனை எங்களை பாவத்திற்கு உள்ளாக்கி குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி கிடக்கக்கூடிய குடும்பங்களை எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த அமைதியற்ற சூழலில் எங்களுக்கு அமைதி தருகிறவர் நீர் மட்டும்தான். ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே, ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதேயும், எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற தேவனே, இதோ அமைதிக்காய் அலைகின்ற உள்ளங்கள் எத்தனை. கணவன் மனைவி பிரிந்திருத்தல், பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனியாமல், பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கவில்லை, இதோ எத்தனை இடர்பாடுகள், வேலையில்லா திண்டாட்டம், குழந்தையில்லா பாக்கியம், திருமணம் நடக்கவில்லை, நல்ல வேலை கிடைக்கவில்லை, இன்னும் பணிபுரிகின்ற இடங்களில் சண்டை சச்சரவு குழப்பம் பொறாமை காய்மகாரம் என்றெல்லாம் சமாதானத்தை இழக்கக்கூடிய எத்தனை வழிகள், எத்தனை வகைகளில் இன்று மக்கள் சமாதானத்தை இழந்து நிற்கிறார்கள். அப்பா பிதாவே, ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கின்றோம். வேலையை குறித்த அச்சம், இருப்போமா இருக்க மாட்டோமா என்றெல்லாம், இன்று ஐடி கம்பெனியில் ஆண்டவரில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசுவே இரக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம், இரக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதையும், ஆசீர்வதியும் பிதாவே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு கருணை காட்டி எங்களை எப்பொழுதும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒரு இரக்கத்தால் எங்களை தாங்கிக் கொள்வீராக, ஒரு பலவீனத்திலிருந்து எங்களுடைய பலவீனத்தை எடுத்தெறிந்துவிட்டு இயேசுவே அமைதி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு தாரும். ஓ பரிசுத்தாவியே இறங்கி வாரும், ஓ பரிசுத்த ஆவியே எங்களுக்குள் எங்கள் வீட்டிற்குள் வாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இயேசுவே இறந்து மன்றாடுகிறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இதோ எங்களுக்குள் சமாதானம் வேண்டும், நாங்கள் சமாதானத்திற்காக ஏங்கி நிற்கின்றோம், சந்தோஷத்திற்காக ஏங்கி நிற்கின்றோம், அதற்கான வழிகளை காண்பிக்கிறீரே. இதோ எங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்திருக்க, குடி போதை கழிவறி களியாட்டம் போதைப் பொருட்களுக்கு அடிமை, இவை அனைத்திலுமிருந்து மது மாது இவை அனைத்திலுமிருந்து எழுந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். இதோ மகா கிருபையும் இரக்கமுள்ள என் தேவனே, ஒரு அன்பாலும் இரக்கத்தாலும் எங்களுக்கு கருணை காட்டி
இயேசுவே, இதோ உமது சமாதானம் எங்களுக்குள்ளும் எங்கள் வீட்டிற்குள்ளும் எங்கள் நாட்டிற்குள்ளும் கோட்டைக்குள்ளும் என்றும் நிலைத்திருக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நன்றி பலியை இயேசுவே, மனம் உவந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை, ஜபத்தின் வழியாக இன்று ஒவ்வொருடைய மனதிலும் சமாதானத்தின் விதை விதைக்கப்படட்டும். ஆண்டவரே, விதைக்கப்படட்டும். இன்னும் சிறிது காலத்தில் வர நீர் பொறுத்திருக்கும் காலத்திற்குள் நாங்கள் மனமாறி உடன் திரும்பி வர கிருபை செய்வீராக. அத்திமரம் வெட்டப்பட்டது போல நாங்களும் வெட்டப்படாமல் நிலைத்திருக்க, உம்மோடு நினைத்திருக்க, நாங்கள் சுட்டரிக்கப்படாமல் என்றும் உம்மோடு இணைந்திருந்து கனி கொடுக்க ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆசீர்வதித்திரளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானமும் அமைதியும் பொங்குவதாக. அமேன்.